கட்டிடக்கலையில் இந்துக்களால் பின்பற்றப்படும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பழம்பெரும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாஸ்து தான். வளிமண்டலத்தின் பல்வேறு ஆற்றலிலிருந்து உருவானது இந்த வாஸ்து அப்படின்னு நம்பப்படுகிறது. வாஸ்துவின் மூலம் அமைதி, நேர்மறை அதிர்வுகள் மற்றும் செல்வ செழிப்பு ஏற்படுவதாகவும் உணரப்படுகிறது. இன்றைய நாட்களில் பலரும் இந்த வாஸ்துவை நம்ப தொடங்கிவிட்டாங்க. வீடு அல்லது மனை வாங்கும்போது அல்லது வீடு கட்டும்போது வாஸ்து நிபுணர்களிடம் ஆலோசித்து தான் அவங்களோட திட்டமிட்டபடி இன்றும் பலரும் தங்கள் வீட்டை கட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே கட்டிய வீட்டுகளை வந்து புதுப்பிக்கிறாங்க. வாஸ்துவின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? வாஸ்து பரிந்துரைகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று நம்பிக்கை உள்ளவரா நீங்கள்? ஆம் என்றால் இந்த வீடியோவை தொடர்ந்து கேளுங்க. உங்கள் செல்வ செழிப்பு அதிகரிக்க சில முக்கியமான குறிப்புகள் நாங்கள் கொடுத்துள்ளோம். இவற்றை பின்பற்றி உங்கள் செல்வ செழிப்பை நீங்கள் அதிகரிக்கலாம். வாருங்கள், அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம் அனைவருக்கும் நம்முடைய வீட்டில் பணம் மற்றும் நகைகளை சேமித்து பாதுகாப்பாக வைக்கும் பழக்கம் இருக்கு. ஒரு சிலர் வாஸ்துவை பின்பற்றாமல் தனக்கு ஏற்ற இடங்களில் இவற்றை பாதுகாப்பாக வைப்பாங்க. ஒரு சிலரோ வாஸ்துப்படி பணம் மற்றும் நகைகளை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைப்பாங்க. வளங்கள் அதிகரிக்க, நல்ல பலன்கள் அதிகம் கிடைக்க, வெற்றிகள் அதிகரிக்க, செல்வம் வந்து இரட்டிப்பாக என்று இதற்கு பல காரணம் இருக்கு. பணம், நகை மற்றும் விலை மதிப்பற்ற சொத்துக்கள் என்று எதுவாக இருந்தாலும் இதனை வாஸ்துப்படி எங்கு வைத்தால் அதிகமாக பெருகும் என்பதற்கு சில குறிப்புகள் இருக்கு. அதனை இப்போது நாம் பார்க்கலாம். வடக்கு திசை என்பது குபேரரோட திசையாகும். குபேரர் பார்த்தீங்கன்னா செல்வம் மற்றும் வளங்களின் கடவுள். வாஸ்துப்படி விலை மதிப்பான பொருட்களை வைக்கும் பணப்பெட்டியை வடக்கு திசை நோக்கி தான் வைக்க வேண்டும். இப்படி செய்தால் உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் வந்து இரட்டிப்பாகும் என்று நம்பப்படுகிறது. அடுத்து பணப்பெட்டியை நீங்கள் வடக்கு திசையில் வைத்தாலும் அதன் கதவை நீங்கள் தெற்கு திசை நோக்கி திறக்கக்கூடாது, அதாவது வைக்கக்கூடாது. தெற்கு திசை நோக்கி வைக்கக்கூடாது. ஏன்னா வளங்களின் கடவுளான லக்ஷ்மி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்வதாக நம்பப்படுகிறது. அதனால் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பை அதிகரிக்க இந்த வாஸ்துவை நீங்கள் பின்பற்றணும். அடுத்து உங்கள் வீட்டோட லாக்கர் அல்லது பணப்பெட்டியை வடக்கு திசை நோக்கி வைக்க முடியலனா கிழக்கு திசை நோக்கி வைக்கலாம். சொந்தமாக கடை வைத்து தொழில் செய்பவர்கள் அவர்கள் கடையில் பணப்பெட்டியை கிழக்கு திசை நோக்கி வைக்கலாம். பணப்பெறும் கேஷியர் தென்மேற்கு திசை நோக்கி அமர்ந்தால் அவருடைய இடது பக்கம் பணப்பெட்டி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். கிழக்கு திசை நோக்கி அமர்ந்தால் அவருடைய வலது பக்கம் பணப்பெட்டி இருக்க வேண்டும். ஒரு அறையின் நான்கு மூலைகளில் ஏதாவது ஒன்றில் பணப்பெட்டியை வைக்க வேண்டாம். குறிப்பாக வடகிழக்கு, தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டாம். உங்கள் பணப்பெட்டி வடக்கு திசை நோக்கி திறப்பதைப் போல் வைக்க வேண்டும். தெற்கு திசை நோக்கி வைப்பதை முற்றிலும் தவித்து விடுங்கள். இதனால் துரதிர்ஷ்டம் ஏற்படும் மற்றும் பணத்தட்டுப்பாடும் ஏற்படுவதற்கு செயலாகும். அடுத்து வாஸ்துப்படி பூஜை அறையில் பணப்பெட்டி அப்படி இல்லைன்னா லாக்கரை வைக்க வேண்டாம். இதற்கான சரியான விளக்கம் வந்து இன்னும் கிடைக்கவில்லை. ஒருவேளை உங்கள் படுக்கை அறையுடன் அல்லது உடை மாற்றும் அறையுடன் பூஜை அறையும் இணைக்கப்பட்டிருந்தால் அங்குள்ள வார்ட்ரோப்பில் அல்லது அலமாரியில் பணப்பெட்டியை வைத்து கொள்ளலாம். உங்கள் வீட்டோட கேட் அப்படி இல்லைன்னா வாசல் கதவில் இருக்கும் பார்க்கும்போது உங்கள் பணப்பெட்டி தெரிந்தால் உங்கள் செல்வம் கரைந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. வாசல் கதவின் முன் லாக்கரை திறந்து பணத்தை எடுப்பதால் செல்வம் வாசல் தாண்டி வெளியில் போகும் என்று வாஸ்துவில் நம்பப்படுகிறதாம். அது நல்ல அறிகுறி இல்லை. மேலும் வாஸ்துப்படி பணப்பெட்டியை கழிவறை, குளியலறை, சமையலறை, பேஸ்மெண்ட், மாடிப்படி, ஸ்டோர் ரூம் போன்றவற்றை நோக்கி வைக்கவே கூடாது. தூய்மையான மற்றும் நன்றாக பராமரிக்கும் இடத்தில்தான் செல்வம் சேரும். அதனால் உங்கள் பணப்பெட்டியை எப்போதும் சுத்தமாக மற்றும் நல்ல முறையில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். உங்கள் வீட்டில் உள்ள பணப்பெட்டியின் உள்ளே திசையில் திருமகள் லக்ஷ்மி அமர்ந்த நிலையில் உள்ள உருவம் கொண்ட ஒரு வெள்ளி நாணயத்தை வைக்கலாம். பணப்பெட்டியில் பணத்தை வைக்கும்போது எந்த ஒரு கோப்பு மற்றும் ஆவணத்துடன் இணைத்து வைக்க வேண்டாம்.
எப்போதும் உங்கள் பணப்பெட்டியை காலியாக இருக்க வேண்டாம். குறைந்தபட்சம் 1 ரூபாயாவது பணப்பெட்டியில் வைக்க வேண்டும். உங்கள் வீட்டோட முதல் மற்றும் கடைசி அறையில் பணப்பெட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. வென்டிலேட்டர் அல்லது ஜன்னல் அருகில் பணப்பெட்டியை வைக்க வேண்டாம். இப்படி இருப்பது செல்வம் உங்கள் வீட்டை விட்டு வெளியில் சென்றுவிடும் என்பதை குறிக்கிறது. நல்ல வெளிச்சமான மற்றும் நேர்மறை அதிகம் உள்ள அறையில் பணத்தை வைப்பதால் அது இரட்டிப்பாவதுடன் அதிர்ஷ்டமும் நிலைத்து இருக்கும் என்று வாஸ்துவின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி. எங்கள் அறம் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.